வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நான் வந்து ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பூம்புகார் கோலுபொம்மைகள் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தோம்னா ஹேண்ட் கிராஃப்டிங்ஸ் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைவினை பொருட்கள், அதை வந்து கை மூலியமாக தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் முக்கியத்துவம் தந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக இப்போ வந்து நவராத்திரி பக்கமாக வரப்போகுது, அதுக்காக வந்துட்டு இங்கே வந்து கொலுபொம்மைகள் வந்து ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பர்டிகுலர் சீசன் வரைக்கும் தான் விற்பாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது போக கைவினை பொருட்கள், அதுக்காக முக்கியத்துவம் தந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பூம்புகார் கொலுபொம்மைகள் இந்த ஷாப் உள்ளே வந்து என்னலாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கங்க, என் பேர் திலகா. நான் ஈரோட்டில் இருக்கிற பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நான் சேல்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூம்புகார் விற்பனை நிலையத்தில் வந்து பெரும்பாலும் வந்து கைவினை பொருட்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தராங்க. கையினால் செய்கிற பொருளுக்கு வந்து இங்கே வேல்யூ ஜாஸ்திங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நவராத்திரி குழுவும் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நவராத்திரி பொம்மைங்க வந்து இங்கே நிறையா வச்சுருக்கிறாங்க. குழுவுக்கு தேவையான அத்தனை பொம்மையும் இங்கே கிடைக்கும். ரேட் கம்மி ரேட்லேருந்து கிடைக்குது. குறைஞ்சது 500 ரூபாயிலேருந்து செட்டு பொம்மைங்கள்லாம் விற்கிறாங்க. 20,000 ரூபா வரைக்கும் இங்கே விற்பனை செய்கிறாங்க. இந்த குழு பொம்மைங்க வந்து 20ஆம் தேதி வரைக்கும் சேல்ஸ் ஆகும். குழு முடிஞ்சாலுமே வந்துட்டு நீங்கள் குழு பொம்மை வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம். குழு பொம்மைங்களை குழு பொம்மை மட்டும் கிடையாது, இங்கே சாரீஸும் விற்கிறாங்க. சுங்குடி சாரீஸு, காட்டன் சாரீ எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லைன்னா பூம்புகார் விற்பனை நிலையத்தில் பித்தளை பொருட்கள், கோயிலில் வைக்கக்கூடிய அத்தனை பொருளுமே இங்கே கிடைக்கும். கோயிலுக்கு தேவையான அத்தனை சாமானுமே நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். கோயிலுக்கு தேவையான குடைங்க, சாமி சிலைங்க, எந்த எத்தனை அடி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். கிஃப்ட் ஐட்டமும் இங்கே விற்கிறோம். பூம்புகார் விற்பனை நிலையம் வந்துட்டு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் நடந்துட்டுருக்கு. இந்த பூம்புகார் விற்பனை நிலையத்தோட மீனிங் என்ன அப்படின்னா, கையினால் செய்கிற கைத்திரை தொழில்கள் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது அதனோட மீனிங். நீங்கள் கையில் செய்கிற எல்லா பொருளுக்குமே இங்கே வந்து வச்சு விற்பனை செய்கிறாங்க. மேக்ஸிமம் கையில் செய்கிற பொருட்கள் தான் இங்கே மேக்ஸிமம் விற்பனைக்கு வைக்கிறோம். என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் வருஷம் இங்கே வந்து கொலுபொம்மை வாங்க வருவேன். பொம்மையும் அழகாக வச்சு அற்புதமாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, பெயிண்டிங்கும் நல்லாயிருக்கு. என் முகம் அமைப்போடு லட்சணத்தோடு இருக்குது. எனக்கு இங்கே வாங்கினா கொஞ்சம் மன நிறைவாக இருக்குது, பார்க்குறது திருப்தியாக இருக்குது. வருஷம் வருஷம் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான பொம்மைகள்லாம் வருது. கோயிலுக்கு வர திருப்தி மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வருஷம் ஒரு பொம்மை ரெண்டு பொம்மை வாங்கிட்டு போவேன். எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. என் பேர் ரவிக்குமார். ஈரோடு பூம்புகார் விற்பனைலேருந்து நம்ம பேசுகிறேன். நான் இது எங்கள் மனைவி சாந்தி. நாங்கள் இருவருமே மத்திய அரசினுடைய கைவிளைஞர்கள், அப்ரூவ்டு கைவிளைஞர்கள். நாங்கள் வந்து இது வந்து 25 வருடமாக இதை செய்துவிட்டுருக்கோம். இப்பொழுது எப்படி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரியோ, அதே போல் அம்பாளுக்கு 9 ராத்திரிகள் நவராத்திரி. இந்த 9 ராத்திரியிலும் 9 வகையான தெய்வங்களை வைத்து நம்ம வழிபடுறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், மகிஷாசுரன் என்கின்ற அசுர சக்தி அளவுக்கு அதிகமாக கொடுமை செய்து கொண்டிருந்தனால அலைமகள், கலைமகள், மலைமகள் இந்த 3 சக்தியும் ஒரு சக்தியாக இணைந்து 9 நாள் தவம் இருந்தது மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் அந்த மகிஷாசுரனை வதம் செய்து அழித்ததற்கு அடுத்த நாள் 10வது நாள் தான் விஜய தசமி. இது ஆன்மீகம் மட்டும் அல்ல, அறிவியல் ரீதியாகவும் நமக்கு வரும் பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்கின்ற பிரச்சனைகளை கூட ஆதரவு சக்திகளையெல்லாம் ஒன்றாக்கி ஒருங்கிணைந்து விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செய்கின்ற பொழுது 10வது நாள் விஜயதசமி என்கின்ற வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு அறிவியல் தகவல். அதே போல் இது புரட்டாசி மாதம் வரும். புரட்டாசி மாதம் என்கின்றது கன்னிகா மாதம் என்பது, கன்னிகா மாதம் என்பது புதனுக்கு உரியது. அது ஒரு சைவ மாதம். இந்த சைவ மாதம் அதனால் புரட்டாசி மாதம் ஏன் சைவமாக சாப்பிட வேண்டும் என்றால், மழை ஆரம்பிக்கிற நாள் வெயில் வைந்து மழை பெய்வது பொழுது பூமியினுடைய சூட்டை கிளப்பிவிடும். அப்பொழுது நமக்கு உடலுக்கு சூடு கிளம்பும் பொழுது நமக்கு பல நோய்களும் காய்ச்சல் தலைவலிவுகள் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அசைவம் சாப்பிடும்பொழுது அது மேலும் அதை ஊக்குவிக்கும். சரி, அதனால் தான் நாம் வந்து அசைவத்தை தவிர்க்க சொல்லி விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுகின்ற செய்தி. இது போக ஒவ்வொரு நாள் நவராத்திரி செய்கின்ற பொழுதும் ஒவ்வொரு வகையான தானியங்களில் அதை வந்து பொம்மை குழு வைத்து பார்ப்பவர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது எதற்காக என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு தானியங்களும் நமது உடம்பை 9 பாகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. இது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த குஷ்டம் இந்த மாதிரி பல நோய்களுக்கும் அது அருமருந்து. நமது உணவே நமது உடம்பு ஆரோக்கியத்தினுடைய மருந்து என்று நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த காரணத்தினால்தான் இந்த நவராத்திரி. ஆக நம் எல்லா திருவிழாக்களுக்கும் எல்லா கொண்டாட்டங்களுக்கும் விஞ்ஞான ரீதியாக
நமக்கு வந்து மிகச்சிறப்பான பலன்கள் ஏற்படும் என்று செய்கிறார்கள். சரி, அது இருக்கட்டும். இதற்கு எதற்காக பொம்மைகளை வந்து மார்க்கெட் செய்கிறோம் என்றால், நமது கைவிளைஞர்கள், ஏழை கைவிளைஞர்கள், அவர்கள் வந்து தன்னுடைய இதில் வந்து உழைப்பும் தன்னுடைய இதையும் செய்து செய்கிறார்கள். அதை செய்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அவர்களால் செய்பவர்களால் மார்க்கெட்டிங் செய்ய முடியாது. அவர்களுடைய பொருளை சந்தைப்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதன் ஒரே ஒரு நோக்கம்தான், நாம் இந்த பூம்புகார் விற்பனை நிலையத்தில் இந்த பொருட்களை விற்பனை செய்வது. அவர்களாக விற்பனை செய்தால் அது முடியாது. அவர்கள் தயாரிப்பார்களா, விற்பனை செய்வார்களா, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றது ப்ரொமோட் செய்வதற்காகத்தான் இங்கே இதை வந்து செய்கிறோம். அது மட்டுமல்லாமல், இது வந்து இந்த தீபாவளி இந்த பொங்கல் கழிந்தும் உங்களுக்கு இந்த பொம்மைகள் வேண்டுமென்றால் கிடைக்கிற மாதிரி கொடுக்குறோம். ஆனால் இதுதான் இதற்கு ஒரு சீசன் போல் இப்போது தான் ஜாஸ்தியாக உபயோகப்படுத்துவாங்க. அது போக இங்கே வந்து எங்கள் நவரத்தனங்கள், நகைகள், வாசனை திரவியங்கள், தென் ஊதுபத்தி. அந்த ஊதுபத்தியில் வந்து செயற்கை செய்கிறாமல் இயற்கையிலேயே, அதாவது அதனால் ஒரு தும்மலோ இருமலோ கண்ணில் நீரோ வராமல், ஒவ்வாமையே ஒவ்வாமை இருப்பவர்களுக்கு கூட ஒவ்வாமை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு இது இருக்கக்கூடிய அமைப்புடையது இந்த ஊதுபத்திகள். அதனால் இதை வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரும் சேவையோ செய்வதால் இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வது மிகச்சிறப்பு. ஆக நவராத்திரி மட்டும் இல்லாமல் எல்லா திருவிழாவையும் நாம் சந்தோஷமாகவும் ஒரு ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி அனுபவிக்க வேண்டும். அதுதான் நமக்கு மன ரீதியாக மிகவும் அருமருந்து. அது நாம் மட்டும் இல்லாமல் நமது குழந்தைகளும் ஒரே செல்ஃபோன் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் ஒரே உட்காந்து இடத்த விட்டு வெளியில் வருவதே இல்லை. இப்போது அவங்களெல்லாம் அழைத்து கொண்டு அவசியம் வந்து பூம்புகார் இந்த விற்பனை நிலையத்தில் எங்களுடைய அவசியம் அதை வந்து கண்காட்சி கண்குளிர பார்க்கட்டும். பார்த்த பிறகு பிரியமுள்ளதை வாங்கினால் போதும். ஆனால் அவசியம் ஒரு முறை வந்து பார்த்தாலே மனதுக்கு எவ்வளோ திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய இளைய தலைமுறை முன்னோர்கள் பார்த்து மிகச்சிறப்பானது இருக்கிறத வந்து பாருங்கள். தென் அப்பொழுது தான் உங்களுக்கு இந்த கை விளைஞர்களும் அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய உழைப்பினுடைய அழகும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இதை வாங்குகிற ஒவ்வொரு பொம்மையை நீங்கள் வாங்கினாலும் இன்டைரக்டாக, நேரடியாக இல்லாமல் இல்லாவிட்டாலும் இன்டைரக்டாக நீங்கள் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு நாள் உணவளிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உழைப்பவர்களுக்கு நாம் உழைப்பினுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் உதவுகிறோம் என்கின்ற ஒரு மன திருப்தி இருக்கிறதே, அது வந்து கடவுளை வழிபடுவதற்கு ஒரு சமானம். அவ்வளவு அற்புதமான நிறைவும் கொடுக்கும். அதனால் நாம் பொருட்களை வாங்குவதன் மூலம் நமது கலாச்சாரத்தில் ஊறி இருக்கிற கை விளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுகின்ற கடமையை ஆற்றினோம் என்கின்ற ஒரு திருப்தியும் நமக்கு உண்டாகும். ஆக அவசியம் ஒரு முறை வாருங்கள், வந்து பாருங்கள், மிகச்சிறப்பாக அனுபவிங்கள், திருப்தி அடைந்தால் வாங்கியும் பயனடைங்கள். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பூம்புகார் கொழுபொம்மைகள் அப்படிங்கிற இந்த ஷாப் வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜரில் எப்படி இதை ரன் பண்ணிகிட்ருக்கு, அது போக வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷனாக நீங்கள் வந்து ஒரு சுற்றி பார்க்கலாம். அது போக வந்து அங்கே ஒரு திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூம்புகார் கொழுபொம்மைகள் இந்த ஷாப்லேருந்து என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். ஸோ நீங்களும் இங்கே வந்து ஒரு திங்ஸ் வாங்கணும், இல்லை இந்த வீடியோவில் பார்த்த திங்ஸ் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு டாப்பிக்கோட வேறு வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் சார் நீங்கள் நந்தா.